ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th சயின்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் பார்க்கலாம். யாருடைய கண்டுபிடிப்புகள் நவீன மரபியலுக்கு அடித்தளமாக இருந்தது? ஆன்சர் வந்து மெண்டல் என்ற ஆஸ்திரிய துறவி தனது மரபியல் ஆராய்ச்சிக்கு எந்த தாவரத்தை எடுத்துக்கொண்டார்? ஆன்சர் வந்து பட்டாணி. மெண்டல் பட்டாணி தாவரத்தில் எத்தனை வகையான புறத்தோற்ற பண்புகளை கண்டறிந்தார்? ஆன்சர் வந்து 7. மெண்டலின் ஒரு பண்பு கலப்பு சோதனையில் முதல் தலைமுறையில் வந்த தாவரங்கள் நெட்டையானவை ஆகும். மெண்டலின் ஒரு பண்பு கலப்பில் மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது நெட்டை மொட்டும் குற்றை தாவரங்கள் எந்த விதத்தில் தோன்றின? ஆன்சர் வந்து 3:1. மெண்டலின் ஒரு பண்பு கலப்பினுடைய ஜீனாக்க விகிதம் 1:2:1. ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்தப்படும் காரணிகள் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஜீன்கள். மெண்டலின் இரு பண்பு கலப்பினுடைய புறத்தோற்ற விகிதம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 9:3:1. உருண்டை வடிவ பச்சை விதை பட்டாணி தாவரத்தை சுருங்கிய மஞ்சள் விதை பட்டாணி தாவரத்தோட கலப்பு செய்வது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இரு பண்பு கலப்பு. மெண்டல் உருண்டை மற்றும் மஞ்சள் நிற விதையுடைய தாவரங்கள் ஓங்கு பண்பு தாவரங்கள் என கண்டறிந்தார். ஒரு பண்பு கலப்பு மற்றும் இரு பண்பு கலப்பு சோதனைகளினுடைய அடிப்படையில் மெண்டல் வந்து எத்தனை விதிகளை வந்து முன்வைத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3. மெண்டலினுடைய பாரம்பரிய விதி எதுன்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட அனைத்தும். மெண்டல் சுருங்கிய பச்சை நிற விதையுடைய தாவரங்கள் டேஷ் தாவரங்கள் என கண்டறிந்தார். ஒடுங்கு பண்பு மரபியலின் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்பிற்காக யாருக்கு நோபல் பரிசு வழங்கப்பட்டது? ஆன்சர் வந்து TH மோர்கன். பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபு பொருட்களை தன்னகத்தை கொண்டது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோமோசோம்கள். குரோமோசோம்கள் என்ற சொல்லை முதன் முதல்ல உருவாக்கி பயன்படுத்தியவர் வால்டேயர். செல் பெறுதலின் போது ஸ்பெண்டில் நார்கள் குரோமோசோம்களுடன் இணையக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா, சென்ட்ரோமியர். குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளித்து பராமரிக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, டிலோமியர். சென்ட்ரோமியர் அமைத்திருக்கும் நிலைக்கேற்ப குரோமோசோம்களின் வகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கண்ட அனைத்தும். உடல் பண்புகளை நினைக்கும் ஜீன்களை பெற்றுள்ள குரோமோசோம்கள் எது? ஆன்சர் வந்து ஆட்டோசோம்கள். ஜே வடிவ அல்லது எல் வடிவ குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து சப்மெட்டா சென்ட்ரிக். ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன? ஆன்சர் வந்து 23 ஜோடி. வி வடிவ குரோமோசோம்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து மெட்டாசென்ட்ரிக். ஒரு சிற்றினத்தினுடைய கேரியோட்டைப் வரைபட விளக்கம் டேஷ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வந்து இடியோகிராம். டிஎன்ஏவினுடைய முப்பரிமாண அமைப்பினை வெளியிட்டவர் யார்? ஆன்சர் வந்து வாட்சன் மற்றும் ஃப்ரான்சிஸ் கிரிக். டிஎன்ஏ நைட்ரஜன் கார மினை உறுதலுக்கான விதி எது? ஆன்சர் வந்து சார்காஃப் விதி. கீழ்கண்டவற்றுடன் தொடர்புடையது எது? இது ஒரு மரபியல் தகவல்களை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துகிறது. இது புரதங்கள் உருவாக்கத்துக்கு தேவையான தகவல்களை பெற்றுள்ளது. ஒரு உயிரினத்தினுடைய வளர்ச்சி சார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது. ஆன்சர் வந்து டிஎன்ஏ. பரம்பரையாக தொடரக்கூடிய ஒரு உயிரினுடைய மரபு பொருளில் திடீரென ஏற்படும் மாற்றம் பார்த்திங்கன்னா, சடுதி மாற்றம். தொகுப்பில் உள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் அல்லது கூடுதலாக பெறுதல் டேஷ் எனப்படும். ஆன்சர் வந்து அன்யூப்ளாய்டி. 21வது குரோமோசோமில் ஒரு கூடுதல் நகல் குரோமோசோம் உள்ள மரபியல் நிலை எது? ஆன்சர் வந்து டவுன் நோய் குட்டு அறிகுறி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.